லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பாம்பூரி வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணை மூழ்கிய நிலையில் பத்தாறை பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வாழைகள் நீரில் மூழ்கின. அரபிக்கடல் பகுதியையொட்டி பெய்த கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் தேங்காய்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 10,000-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோதையாறு தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பாம்பூரி வாய்க்கால் ஏவிஎம் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சைமன் காலனியில் உள்ள குடியிருப்புகளை நீர் சூழ்ந்தது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். குமரியின் வாழையத்து வயல், தடிக்காரன் கோணம், கீரிப்பாறை, காளிகேசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் காளிகேசம் ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அங்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.